இந்த மாதிரி நைட் வேலை டே அண்ட் நைட் வேலை செய்யறது, இறைவன் எப்படி நமக்குள்ள தங்குவார் ஒரு விஷயத்தை பாருங்க. மனுஷனை தவிர எந்த உயிரினங்களும் இப்படி ஓடல். உங்களுக்கு மேல எதுவுமே முக்கியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுதா? ஒரு 11,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது, இங்க நைட்டும் பகல் சீரலையும் வைக்கிறாங்க, உடலை வறுத்த வைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் 7,000 ரூபாய்க்கு அமைதியான வேலை கிடைக்குது. கண்ணை மூடிட்டு இதை தூக்கி வீசிட்டு அமைதி எங்கேயும் அங்க போயிருங்க. இந்த மாதிரி நைட்டு வேலை டே அண்ட் நைட் வேலை செய்யறது, இறைவன் எப்படி நமக்குள்ள தங்குவார் ஒரு விஷயத்த பாருங்க. மனுஷனை தவிர எந்த உயிரினங்களும் இப்படி ஓடல். உங்களுக்கு மேல எதுவுமே முக்கியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுதா? ஒரு 11,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது, இங்க நைட்டும் பகல் சீரலையும் வைக்கிறாங்க, உடலை வறுத்த வைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் 7,000 ரூபாய்க்கு அமைதியான வேலை கிடைக்குது. கண்ணை மூடிட்டு இதை தூக்கி வீசிட்டு அமைதி எங்கேயும் அங்க போயிருங்க. ஒரு பீஷ்மர், ஒரு மிகப்பெரிய வாரியர், ஒரு பெரிய கொலை தொழிலை செய்து கொண்டிருந்தாலுமே அவர் பிரம்மச்சாரி, நித்திய பிரம்மச்சாரியாக வாழ்ந்தார், கரெக்டா? ஆகவே நீங்க உங்களுடைய எந்த ஒரு லட்சியத்தை வச்சாலும் அதுல ஒரு இன்பத்தை நோக்கி போற நாட்டம் இல்லாமல் நீங்க இருந்தீங்கன்னா அது நீங்க எதுவும் சாதிக்க முடியும். வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, கிட்டத்தட்ட 25வது நாள் வந்துட்டோம். 25 நாட்கள் பிரம்மச்சரிய பயணத்துல உறுதியாக கடந்து முடிச்சு 26வது நாள் இருக்கும். பல சகோதரர்கள் எப்போதும் போல பிரம்மச்சரிய பயணத்துல உறுதியா வந்துட்டு இருக்கீங்க. அன்பான சகோதரர்களே, இன்றைய தினம் நான் உங்களுக்கு வந்து ஒரு மிக அருமையான கதையை சொல்ல போறேன். சிவன் தன்னுடைய மாமனாரின் தலையை வெட்டி எறிஞ்சிருவார், ஆச்சுங்களா? இது பலரும் கேட்டிருக்கலாம், சிலரும் கேட்காம இருக்கலாம். இந்த கதை சூட்சுமமாக நம் உடலோடு தொடர்புடைய கதை, ஆச்சுங்களா? சோ நான் இந்த சகோதரர்களின் கேள்வி பதில் எல்லாம் வேக வேகமா பார்த்துட்டு வந்துட்டு, இந்த சிவபெருமான் எதற்காக தன்னுடைய மாமனாரின் தலையை கொய்து எறிந்தார், ஆச்சுங்களா? இறைவன்னா என்ன? கருணைய வடிவானவர், அமைதிய வடிவானவர், எதுக்காக தன்னுடைய மனைவியின் தந்தையை போட்டு வெட்டுறாரு? வெட்டி எரிஞ்சு செம்மறியாட்டு தலையை வச்சிருவார், ஆச்சுங்களா? சோ இது இதுக்கான உண்மையான சூட்சுமம், இதுல மிகப்பெரிய ரகசியம் இருக்கு. இதை வந்து நான் இந்த வீடியோவோட இறுதியில நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதற்கு முன்பாக கேள்வி பதில்கள் நிறைய இருக்கு. இன்றைய தினத்துக்கான கேள்வி பதில்கள் வேக வேகமா பாத்திரலாங்க. அண்ணா, எனக்கு 20, 10 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன், ஆனா மிகவும் பயமா இருக்கு. திரும்பவும் பழைய நிலைக்கு போய் சுய இன்பத்தில் சிக்கி விடுவேனேன்ட்டு. அப்படி சிக்கிட்டா நான் இதுவரை இருந்த பிரம்மச்சரியம் பயனில்லாமல் போய்விடும். பதில் சொல்லுங்கள் அண்ணா. வாழ்க வளமுடன். 10 நாள் பிரம்மச்சரியத்துக்கு நீங்க எவ்வளவு உஷாரா இருக்கீங்க யோசிச்சு பாருங்க. அன்பான சகோதரர்களே, 1000 நாள், 500 நாள், 50 நாள், 100 நாள், 200 நாள் பிரம்மச்சரியத்தில் இருக்கும் சகோதரர்கள் உஷாரா இருங்க, சரிங்களா? சகோதரர் 10 நாள் கடந்து வந்ததே அவ்வளவு உறுதியா சொல்றாரு. 20 வயதுல 10 நாள் கடந்து வந்திருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சாதனையாக பார்க்கும் அளவிலான ஒரு வாழ்க்கை சூழல்ல சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கிற இப்போ அன்பான சகோதரரை, முதல் முறையா 10 நாள் கடந்து வர்றது அப்படிங்கிற சாதாரண விஷயம் இல்லை. இதை நம்ம பல முறை பல ஆண்டுகள் கடந்து இருக்கிறோம். நம்ம 1 வயசுல இருந்து 13 வயசு வரைக்கும் நீங்க கடந்துதான் வந்திருப்பீங்க. அதனால மன உறுதி விடாதீங்க, முத்திரை பதித்தல் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. மனசுக்குள்ள முத்திரை பதித்தல் சொல்லுங்க, பயப்படாதீங்க. முத்திரை பதித்தல் எப்படி சொல்றது? நான் பலமுறை சொல்லியிருப்பேன், செக் பண்ணி பாருங்க, நம்முடைய பழைய வீடியோஸ் பாருங்க. நம்ம பயிற்சிகள் இருந்தீங்கன்னா அதை பற்றி தெளிவான விளக்கத்தோடு பயிற்சி முறையாகவே இருக்கும். முத்திரை பதித்தல் சொல்லுங்க, மனசுக்குள்ள பாசிட்டிவான எண்ணங்களை ஓட விடுங்கள். இப்ப நெகட்டிவான ஒரு எண்ணம் வருது, பயப்படுற மாதிரி வருது அப்படின்னா அதைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதை புறக்கணிச்சு விட்டு ஈசனை நினைத்து கொண்டு முத்திரை பதித்தல் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. மனம்தான் மனிதன், மனதுக்கு இதமாக நேக்கு போக்காக தள்ளி கொண்டு போகும்போதுதான் மனசு நிம்மதியா வாழ முடியும். ஒரு ஒரு பிரம்மாண்டமான டைனோசரை போல ஒரு பிரச்சனையை கூட ஒரு குட்டி எறும்பை போல பார்த்துட்டும் போக முடியும். ஒரு சின்ன எறும்பு கடிச்சாலே பெரிய மலை வந்து தலையில விழுந்தது மாதிரி நினைச்சிட்டும் நம்ம கவலைப்பட முடியும். எல்லாவற்றையும் இந்த உருவாக்குவது இந்த மனமா இருக்கிறதுனால, இந்த மனதுக்கு இதமாக மனதை சாந்தப்படுத்தி மனதை நேக்கு போக்க சமாளிச்சு கொண்டுட்டு போனா மனம் நமக்கு நண்பனாக மாறிவிட்டால் உலகத்துல எதையுமே எதுவுமே பெரிய விஷயம் இல்லை. மனசு நமக்கு நண்பனா மாறாம போயிடுச்சுன்னா, ஒத்து வரலைன்னா எல்லாமே பூகம்பம் ஆயிரும். உஷாரா இருந்துக்கோங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. நான் வந்து உங்களுக்கு இமெயில் அனுப்புனீங்க, வைராக்கியம் தொடர்பாக ஒரு புத்தகத்தை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், ஆடியோ புக்கு, நீங்க பாருங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, டியர் பிரகாஷ் பிரதர், வாழ்க வளமுடன். ஹவ் அவர் டெஸ்டினி வில் சேஞ்ச் இஃப் ஐ பிகம் செலிபேட். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் சம்வன் இன் ஹிஸ் டெஸ்டினி டு ஒர்க் ஆஸ் ஆபீஸ் ஆஸ் அ மேனேஜர் பட் ஹி பிராக்டிசிங் பிரம்மச்சரியா and do mutrai paital and become an industrialist, how the destiny will change, bro? However, he is destined for him what he attracts. I think a person destined to become a yogi, then only he will follow this celibacy route unless Shivam not stay with him.
கைண்ட்லி கிளாரிஃபை அபவுட் டெஸ்டினி அண்ட் முத்திரை பைத்தல். அன்பான சகோதரரை, சகோதரர் என்ன கேட்கிறாரு, நான் ஒரு கம்பெனியில ஒரு மேனேஜரா இருக்கேன், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக ஒரு தொழிலதிபராக நான் வரணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து சிவத்தை நோக்கி போகாமல் ஒரு யோகியை போல வாழ வேண்டும் நினைச்சா மட்டும்தானே என்னிடம் ஈசன் தங்குவாரு, பிரம்மசரீரத்துல நிலைக்க முடியும். நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா ஆகணும்னு நினைக்கிறேன், எனக்குள்ள ஈசன் தங்குவாரா அப்படின்னு கேட்கும்போது, அன்பான சகோதரரே, பீஷ்மரிடமும் பிரம்மசரியத்தில் சிவன் தங்கி இருந்தார், அனுமாரிடமும் பிரம்மசரியத்தில் ஈசன் தங்கி இருந்தார். அனுமார் போர் தொழில் பண்ணாரு, எத்தனையோ பேர் கொலை பண்ண வேண்டியதா இருந்தது அந்த காலத்துல. யோசிச்சு பாருங்க, ஒருத்தனை பெரிய வீரன் மா வீரன் யார சொல்லுவாங்க, அதிகமான கொலை பண்ணவனை தான் பெரிய வீரன் சொல்லுவாங்க, கரெக்டா? அப்போ பிரம்மசரியத்தில் நிலைச்சு நின்றுட்டு இருந்ததுனால இறைவனின் அவதாரங்களையே பீஷ்மர்னால தோக்கடிக்க முடிஞ்சது. இறைவனின் அவதாரங்களையே பரசுராமரை கூட பீஷ்மர் முன்னால நிக்க முடியல, மண்டியிட்டார். அதே மாதிரியே பல்வேறு உதாரணங்கள் சொல்லலாம், ஒன்னு ரெண்டெல்லாம் கிடையாது ஆச்சுங்களா. பிரம்மசரியத்தில் நிலைச்சிட்டு இருந்த விஸ்வாமித்ரர் முன்னாடி வந்து நிக்கிறக்கே இந்திரன் நடுங்கினதா சொல்லுவாங்க. ஆனா ஒரு பெண்ணை அனுப்பி விஸ்வாமித்திரரை பலவீனப்படுத்தி அவர் ஆற்றல் விரயம் செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் தான் இந்திரனே முன்னாடி வந்து கிண்டல் பண்ணிட்டு போற அளவுக்கு ஆச்சு. ஆகவே பிரம்மசரியத்தில் நீங்க நிலைக்கும் போது என்னவா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, சிவமாவே இருக்கீங்க. சிவத்துக்கு ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று முடிவு செஞ்சா அது கஷ்டமா, நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆகணும்னா ஆக முடியாதா, நிச்சயமாக முடியும். ஆனா அதுல நீங்க இன்பத்து பின்னாடி போயிட்டீங்கன்னா நீங்க பிரம்மசரியத்தில் இருக்க மாட்டீங்க, கரெக்டா? ஒரு பீஷ்மர் ஒரு மிகப்பெரிய வாரியர், ஒரு பெரிய கொலை தொழிலை செய்து கொண்டிருந்தாலுமே அவர் பிரம்மசரி நித்திய பிரம்மசாரியாக வாழ்ந்தார், கரெக்டா? ஆகவே நீங்க உங்களுடைய எந்த ஒரு லட்சியத்தை வச்சாலும் அதுல ஒரு இன்பத்தை நோக்கி போற நாட்டம் இல்லாமல் நீங்க இருந்தீங்கன்னா அது நீங்க எதுவும் சாதிக்க முடியும். ஆனால் யோசிச்சு பாருங்க, கோடான கோடி கோடி வருடங்களா நம்ம வந்து இருந்தோம், இல்லாம போயிரல, இந்த உடலில் கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம் ஆச்சுங்களா. இந்த வெளி உலக விஷயங்கள் எல்லாம் நம்மளா உருவாக்கிட்டது, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அது இது இதெல்லாமே இங்க தங்கி இருக்கிற கொஞ்ச நாளுக்குள்ள நம்முடைய எவ்வளவு ஆற்றல் விரயம் பண்ணி இந்த வாழ்க்கையை வந்து நம்ம வந்து கடமைகள், நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் பின்னாடி போற மாதிரி இருக்கு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம திரும்பவும் கோடான கோடி கோடி வருடங்கள் நம்ம எங்க போய் இருக்க போறோம், ஈசனோடு இருக்க போறோம். அப்ப ஈசனிலிருந்து வந்து சிவத்திலிருந்து வந்து இறைநிலையிலிருந்து வந்து இறைநிலையாகவே நாம் போய் சேரும் போது இங்க இருக்கிற புள்ளி கொஞ்ச நேரம் தான். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க பஸ்ல டிராவல் பண்றோம், ஒண்ணு இல்லை, இன்னைக்கு இங்க இருந்து நீங்க சென்னை போகணும் பஸ்ல, ஆனா பஸ்ல டிராவல் பண்ணும்போதே ஒரு சீட்டு ஜன்னல் ஓரத்தில் சீட்டு கிடைச்சா நல்லா இருக்கும்னு பார்ப்போம், கிடைக்கலினாலும் நின்றுட்டே போயிடுவோம், பெருசா ஒரி பண்ண மாட்டோம், பஸ்ல நின்றுட்டு போறதை பத்தி ஒரி பண்ண மாட்டோம். ஆனா நம்ம சென்னை போய் நம்ம வீட்டுக்கு போய் செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி யோசிப்போம், நம்ம ஒரு பக்கம் பணியில் இருந்தா அதை பற்றி செய்ய வேண்டிய வேலைகளை பத்தி யோசிப்போம், கரெக்டா? அது மாதிரிதான் இப்ப இங்க இந்த உலகத்துல இந்த பூமியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலம் என்பது ரொம்ப குறைவான காலம். இதுல நம்ம வந்து பெரிதாக பற்று வச்சு கவலைப்பட்டுட்டு போக வேண்டிய அளவுல எதுவுமே இல்லை ஆச்சுன்னா அது புரிஞ்சுக்கோங்க, எல்லாம் ஃபேக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா கடமையை செய்யும், பற்று இல்லாம செய்யும். நீங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆனாலும் ஆகாவிட்டாலும் ஒரு கவலையும் இல்லை, ஆனால் இது என் கடமை, நான் செஞ்சுட்டு இருக்கேன், கரெக்டா? அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வாங்க. நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆனா மட்டும்தான் நான் சந்தோஷமா இருப்பேங்கிற ஒரு புள்ளி அங்க வைக்காதீங்க, அப்படி வச்சீங்கன்னா தவறிடுவீங்க பிரம்மசரியத்துல இருந்து. நீங்க சிவமாவே இருக்கணும், சிவா நீங்கள் அதுக்காக உருவாக்கப்பட்ட கருவியாக இறைவன் உங்களை பயன்படுத்தி கொள்ளுவார். ஆனா நீங்க உங்களுக்கு தகுதியான விஷயங்கள் நீங்க கடமையை செஞ்சுட்டே இருங்க ஆச்சுங்களா, கடமையை செஞ்சுட்டே இருங்க, ஆனா அதுல பற்று வச்சுக்காதீங்க. அப்ப ஒரு யோகியை போல வாழுங்க ஆச்சுங்களா. சீதா தேவியினுடைய தந்தை வந்து ஜனக மகாராஜா வந்து மன்னராகவே இருந்தாலுமே அவரை ஒரு மிகப்பெரிய யோகின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில இந்த உடல்ல இந்த கடமைகளோடு என்னை படைச்சிட்டார், நான் இங்க இப்படி வாழ போறேன், நான் இப்படி இங்க வாழ போறதுக்காக பிறந்த காரணத்தினால நான் ஆச்சுங்களா வாழ்ந்துட்டு இருக்கேன். அதே சமயத்துல பெருசா நான் எதுலையும் பற்று வைக்க வேண்டிய தேவையில்லை, பெருசா அதுக்காக நான் வந்து இன்பமற்ற யோகிக்கு இருளும் வந்து சேருமோ அப்படிங்கிற மாதிரி நமக்காக நம்ம செயல்படல, ஆனாலும் செயல்படணுங்கிறதுக்காக செயல்பட்டு இருக்கிறோம். ஏன்னா இங்க இறைவன் நம்மளை வச்சிருக்கிறதுனால நமக்கு இந்த கடமை கொடுக்கப்பட்டதுனால நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். இதுல கிடைச்சாலும் போனாலும் வந்தாலும் வராட்டியும் கோமணம் கட்டிட்டு தெரியுற சூழல் வந்தாலும் அவன் கதி ஆச்சுங்களா. அப்படி பற்றில்லாம நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சூழல்களும் சாதகமாக மாறி வர ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க பார்க்கல செயல் செஞ்சுட்டே இருப்பீங்க, சூரியன் ஏதாவது தேவைப்பட்டு வந்துட்டு இருக்கான், அவர் வாக்குல சுத்திட்டு இருக்காரு, ஆனா அவர் பார்க்கல அவர் சுத்திட்டு இருக்கிற சுழன்றுவர் காலையில இந்த நேரத்துக்கு வந்து இந்த நேரத்துக்கு போயிட்டு, ஆனா அவர்னால பலன் அடைறவங்க எத்தனை எத்தனை, இந்த பூமியே அவர் சூரியனால தான்,
இல்லைங்களா, சூரியன்லேருந்து பெஞ்சு வந்து சூரியன்லேருந்து வந்த ஆற்றலை வச்சுட்டு தான் சாவர செடி கொடியிலிருந்து எல்லாம் வந்து அது நமக்கெல்லாம் உணவாக மாதிரி மாறுது இல்லைங்களா. ஆனால் சூரியன் வந்து கடமை செய்யணும்ட்டு செயல் அவர் செயல்படணும்னு அவர் பாகம் செயல்பட்டு இருக்காரு, அதனால் பலரும் பலனடைகிறாங்க. அது மாதிரி தான் நீங்கள் செயல்படணும்னு செயல்படுங்க, நீங்கள் இருக்கிற இடத்துல செயல்படுங்க, செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு இருங்க. ஆனால் அதன் மூலமாக மற்றவங்களுக்கு பயனாக மாறும். ஆனா அதன் மூலமா உங்களுக்கு அதுல ஒரு இன்பத்தை தேடிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்க செயல்பாடுகள்ல சிக்கல் வந்துடும், அப்புறம் நம்ம பிரம்மச்சரியத்துல நிலைக்க முடியாம போயிடும். ஓகேங்களா, உங்களுக்கு நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க இன்னும் நல்லா புரிய ஆரம்பிச்சிடும் சகோதரரே. வாழ்க வளமுடன். முத்திரை பைத்தல் பத்தி சொல்றீங்க, முத்திரை பைத்தலுமே அதுதான். நீங்க வந்து இந்த நேரம் இந்த இடம் இந்த சூழல்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல கடமைகளை செய்யறதுக்காக நீங்க வந்திருக்கீங்கன்னு நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, கரெக்டா. முத்திரை பைத்தல் ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்ம இன்பத்து பின்னாடி போய் சிக்கிராம இருக்கிறது, புரிஞ்சுதுங்களா. திடீர்னு ஒரு ஆபாச விஷயங்கள் வரும், பிறர் மன தூண்டல் வரும், நீங்க ஒரு திடீர்னு அந்த கடை வேறு தெரு ஓரத்துக்கு போயிட்டு இருப்பீங்க, அங்க பிரியாணி எப்பவா ஒரு நாள் சாப்பிட்ருப்பீங்க, அங்க போய் சாப்பிட்றலான்னு தோணும். எப்போ ஒரு பெண்ணிடம் நீங்க பேசி பழகிருப்பீங்க, அந்த பெண்ணை நேரில் பார்ப்பீங்க, நீங்க மனசை வந்து டக்குன்னு உழுந்துடும். அதுல உழாம இருக்கிறதுக்கு தான் முத்திரை பைத்தல் எல்லாம் சொல்லி நம்மளை வந்து வலிமையாவே வச்சுக்கிறது. அது கொஞ்ச நாளைக்கு தேவைப்படும் சரிங்களா, அப்புறம் அதெல்லாம் தேவைப்படாது. அதே மாதிரி அவனே பார்த்துக்குவான், ஈசனே பார்த்துக்குவான், நமக்கு என்ன தேவை என்ன பண்ணணும் எது பண்ணணும் எல்லாம் அவன் பாதத்துல வச்சுட்டு நம்ம வந்து வெறும் கருவியாக நம்ம செயல்பட்டு இருப்போம் ஆச்சுங்களா. நீங்க ஒரு பாம்பா இருக்கலாம், பாம்பா இருக்கலாம், அதுக்காக போய் எல்லாரையும் கொத்திட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்காக உங்களுடைய எதிரி உங்களை நோக்கி வரும்போது சீராம இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க நீங்களா இருக்கலாம், யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம, ஆனா நீங்க நீங்களா இருக்கலாம், உங்களை யாரும் வந்து எதுவும் பண்ணிட முடியாது, நீங்க சீறிட்டு தான் இருப்பீங்க, கரெக்டா. அதனால புரிஞ்சுக்கோங்க, பேசிக் வந்து நம்ம நம்மளா இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்கிறோம், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதையவே செய்யறோம், நம்ம என்ன செய்யணும்னு விதிக்கப்பட்டதோ அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். இறைவன் நம்மை மாத்தி 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 வேற வேற இடத்துல வச்சு 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 நம்ம கர்ம வினைகளை கழிச்சுட்டே வருவாரு சரிங்களா. சோ அது அதன் படியில் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர் கேட்டிருக்காரு, அண்ணா எனக்கு 55 நாள் நோ ஃபேப் ஃபாலோ பண்றேன், நேத்து எனக்கு நைட் ஃபால் ஆயிடுச்சுன்னா நான் முழிச்சு பார்க்கும் சமயத்தில் கடுமையாக விந்து அணுக்கள் வெளியேறி விட்டது நைட் ஃபால்ல, எனக்கு மனம் உடைந்து விட்டதுன்னா நான் 55 நாட்கள்ல 4 தடவை நைட் ஃபால் ஆகியிருக்கு, ஆனா எஸ்டே ரொம்ப டயர்டா மந்தமான நிலையில 7 மணியில தூக்கம், பிகாஸ் எனக்கு வீக்லி 5 டேஸ் டிராவல், ஆஃபீஸ் டைமிங்க்கே நேரம் சரியா இருக்கும், ஹார்ட்லி 4-5 மணி நேரம் தான் தினம் தூங்கிட்டு இருக்கேன், வீக்கெண்டு பாடி வேற செம டயர்டுன்னா எந்த நாளும் இல்லாம எஸ்டர்டே ரொம்ப மந்தமா ஃபீல் பண்ணேன்னா, ஸோ அதை ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு இருந்தேன். லாஸ்ட் 3 டைம்ஸ் நைட் ஃபால் தனியாகத்தான் வெளியேறிட்டு இருந்துச்சுன்னா, பட் எஸ்டர்டே நைட் ஃபால்ல செமனோட அதிகமா லீக் ஆயிடுச்சு. எவ்வளவு நாள் வாழ்க்கையில நல்ல பொசிஷன் வர வேண்டும் என்று கடைபிடிச்ச செலிபசி வேஸ்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல், என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு, யார்கிட்ட இதை ஷேர் பண்றேன்னே தெரியலன்னா, பிகாஸ் ஐ எம் ஃபாலோயிங் செலிபசி சீக்ரெட்லி அண்ணா. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, சுய இன்பம் பண்ண காலத்துல யாருகிட்டே சொல்லிட்டெல்லாம் செஞ்சதில்லை, ஆனா செஞ்சிடுறேன், செஞ்சு விரைவு பண்ணியாச்சு. இப்ப பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணும்போது யாருகிட்டே சொல்லணுங்கிறது இல்லை சரியா. இது உங்க பர்சனல் லைஃப், உங்களுடைய சுய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வலிமை அடைய போறீங்க. ஒண்ணு, ரெண்டாவது, நைட் ஃபால் ஆகுது அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கும் ஆற்றல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈசனையே நம்ம சேமிச்சுட்டு இருக்கோம், மறந்துடாதீங்க. எல்லாம் உள்ள இறைவனையே நம்ம வந்து நம்ம பிரம்மச்சரிய ஒழுக்கத்தினால் சேமிச்சுட்டு இருக்கோம். ஒரு கோவிலுக்குள்ளாக கருவறையின் உள்ளாக எல்லாம் உள்ள இறைவன் சிலையை நம்ம வச்சு வணங்குறோம் ஆச்சுங்களா, இறைவனாகவே நினைத்து தான் நம்ம வணங்குறோம். அப்போ இறைவனாகவே இறைவனையே அங்க வந்து பிரதிஷ்டை பண்ணி ஆவாகனம் பண்ணி அங்க இறைவனை நம்ம உள்ள வச்சிருக்கிற சமயத்துல அந்த கோயில்ல தேவையற்ற துர்நாற்றங்கள், தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற குழப்பங்கள், அமைதி இல்லாமல் அலைச்சல் உளைச்சல் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது அந்த அமைதி இருக்குமா? இறைவனாலே அமைதி தானே, அந்த அமைதி வெளியேற பார்க்கும் சரிங்களா. நீங்க இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல சிக்கி இருக்கீங்கன்னா அதுல வெளியில வர்றக்கு பாருங்க. இந்த மாதிரி நைட் வேலை, டே அண்ட் நைட் வேலை செய்யறது, இறைவன் எப்படி நமக்குள்ள தங்குவார் ஒரு விஷயத்தை பாருங்க. மனுஷனை தவிர எந்த உயிரினங்களும் இப்படி ஓடல், உங்களுக்கு மேல எதுவுமே முக்கியம் இல்லைங்கிறது புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுதா. ஒரு 11,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது, இங்க நைட்டும் பகல் சீரலையும் வைக்கிறாங்க, உடலை வறுத்த வைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் 7,000 ரூபாய்க்கு அமைதியான வேலை கிடைக்குது, கண்ணை மூடிட்டு இதை தூக்கி வீசிட்டு அமைதி எங்கேயும் அங்க போயிருங்க. பிரம்மச்சரியத்துல நிலைக்கிறது தான் நம்ம சொத்து, பிரம்மச்சரியம் மட்டும்தான் நம்ம சொத்து. நம் உடல் நமக்கு ஆசான், நம் உடலே நமக்கு சொல்லும், நமக்கு 3 தடவை இப்படி போகுதுன்னா, ஒண்ணு நீங்க சாப்பிட்ற உணவு கெமிக்கலைஸ்டு உணவா இருக்கும், அதிகமான பழங்களை எடுத்துக்கோங்க, இரவு நேர உணவை தவிருங்க. இரவு நேரத்துல தேவையில்லாத இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கிறது,
உடம்பு வந்து ஆள் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மீட்கவே முடியாது, புரிஞ்சுக்கோங்க. நீங்க கோடி கோடியா சம்பாதிச்சாலும் 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் பயன் இல்லை. 50-60 வயசு ஆனதுக்கு அப்புறம் மருத்துவமனையில போயிட்டு படுக்க வச்சு உள்ள ஆபரேட் பண்ணி எடுத்துருவாங்க எல்லாத்தையும். இன்னொரு 50-60 லட்சம் செலவு வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு நாளும் பல லட்சங்களை உருவி விட்டுருவாங்க. நீங்க இப்ப கொஞ்ச நாள் ஒழுக்கமா இருந்தீங்கன்னா கடைசி காலத்துல உங்களுக்கு காசே இல்லைனாலும் நிம்மதியா இருக்கலாம். இப்ப கொஞ்ச நாள் நீங்க ஒழுக்கம் இல்லாமல் வேலை வேலையும் தெரிஞ்சீங்கன்னா இந்த வேலை செய்யறதுனால வர்ற பணம் உங்களுக்கு ஒரு மணி நேரம் செலவு கூட பத்தாம போயிடும் வயசான காலத்துல. புரிஞ்சுக்கோங்க, நீங்க தான் முக்கியம், நீங்க தான் ஃபர்ஸ்ட், உங்களை கேர் பண்ணுங்க. நைட் ஃபால் வந்து நீங்க விந்து டைம் பயிற்சி பண்றீங்களா தெரியல, பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி ஒரு ஒர்க் சூழ்நிலையில. உங்களை கவனிங்க, உங்களுக்காக டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உடற்பயிற்சிக்கு ஒதுக்குங்க, உங்களை மேம்படுத்துங்க, நீங்க உங்களை கேர் பண்ணுங்க. தானே அருளால் சிவ யோகம் தங்காது ஆச்சுங்களா. பிரம்மசரி நாட்கள் வந்து கண்டினியூவா கவுண்ட் பண்ணிட்டு வாங்க, ஏன்னா நீங்க லஸ்ட்னால விரையும் செய்யல ஒண்ணு. ரெண்டாவது வந்து உங்களுக்குள்ள ஆற்றல் வந்து ஃபுல் ஆயிடுச்சு, அது வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகி வெளியில போயிட்டு இருக்கு. ஏன்னா உங்க உடல் வந்து அந்த ஆற்றலை எடுத்து உங்க உடலை சரி செய்து கொள்ளுவதற்கான சூழலை நீங்க உருவாக்கி வைக்கல, அதனால இப்படி நைட் ஃபால் வருது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதுக்கான சூழ்நிலையையும் நல்ல ஒரு தரமான உணவுகளையும், வெள்ளை சர்க்கரை தவிர்க்கிறது, பாமாயில் தவிர்க்கிறது, தேவையற்ற இந்த கெமிக்கல் உணவுகளை தவிர்ப்பது, பழ வகைகளை அதிகமாக சேர்த்திக்கிறது, அதிலுமே வந்து வெளிநாட்டு பழங்களை எல்லாம் விட்டுட்டு நம்ம தேசத்தில் இருக்கிற ஆப்பிள் சாரி கொய்யா பழம் அது போல இயற்கையான இயற்கை பழங்களை சேர்த்து கொள்வது, இப்போ இது போல நம்மளுடைய உடலை தூய்மையும் மேன்மையும் செய்வதற்கான சூழ்நிலையை நீங்க முதல் உருவாக்கி கொடுங்க இந்த உடம்புக்கு. அடுத்தது நாட்கள் செல்ல 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 உங்களுக்கு விந்து ஜெயம் பயிற்சி கட்டாயம் செஞ்சுட்டு வாங்க. நீங்க டிரான்ஸ்மிட் பண்ணிட்டே இருந்திருந்தீங்கன்னா நைட் ஃபால் ஆகிறப்பத்தி ஒரே பண்ண வேண்டியதில்லை சரிங்களா, ஒரே பண்ண வேண்டியதில்லை. அப்போ இப்ப வந்து ஆற்றல் எக்ஸஸ் ஆற்றல் தான் வெளியில போயிருக்கு, நீங்க பிரம்மசரியத்துல தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. கண்டினியூவா கவுண்ட் பண்ணிட்டு இருங்க. டே டு டே லைஃப் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி பயன் இல்லை, சூரியன் வந்துட்டேதான் இருப்பாரு, ஆனா கண்ணை கெடுத்து வச்சிட்டீங்கன்னா அதனால பயன் இல்லை. அதனால லைஃப் ஸ்டைல கரெக்ட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். கடைசி வாய்ப்பாக 144 நாட்கள் கடக்கலாம் என்று இருந்தேன், ஆனால் எனக்கு ஆற்றல் விரயம் ஆயிருச்சு. அமாவாசை காலையில் தேவையில்லாத கனவு வந்து ஸ்கலிதம் ஆயிருச்சு. அன்றே விந்துஜயம் பயிற்சி செய்தேன், ஆனால் மறுநாளும் தேவையில்லாத கனவு வந்து ஸ்கலிதம் ஆயிருச்சு. 3 நாட்கள் கழித்து மறுபடியும் தேவையில்லாத கனவு வந்து ஸ்கலிதம் ஆயிருச்சு. நாட்கள் தொடர்ந்து எண்ணிக்கிட்டு வரலாமா இல்ல முதலில் இருந்து வரட்டுமா? அப்படியே விந்துஜயம் பயிற்சி செய்யலாம், அப்படியே விந்துஜயம் பயிற்சி செஞ்சுட்டு வாங்க ஆச்சுங்களா. அடுத்தது வந்து பிரம்மசரி நாட்களை தொடர்ந்து கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. அடுத்தது இந்த கனவு இதெல்லாம் வர்றதுக்கான நமக்குள்ள ஏற்கனவே இருந்த பழைய கர்மாக்களின் அந்த லஸ்ட் தான் வந்து தூண்டி விட்டு வெளியேற வைக்குது. கொஞ்சம் விரதம் போட்டுக்கோங்க. அமாவாசை சமயத்துல உங்களுக்கு பாதிப்பு வருதுன்னா அமாவாசை என்றெல்லாம் நீங்க ஒரு விரதம் போட்டு இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள், கண்டிப்பா நீங்க ரிகவர் ஆகி வந்துருவீங்க. கண்டினியூவா கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். எனக்கு வயசு 30 ஆகிறது, இப்போது தான் உங்கள் துணையுடன் 144 நாள் சேலஞ்ச் வந்துட்டு இருக்கேன். அண்ணா இத்தனை நாட்களிலும் சில ஆபாச இணையதளங்களில் சிக்கொண்டு இருந்தேன், இறைவனே என்னை காப்பாற்றுவது போல இந்த 144 நாள் சேலஞ்ச் ஆரம்பித்திருக்கிறீர்கள். நான் முதல் நாள் கனவில் நீங்கள் வந்து கடைசி வாய்ப்பாக ஆரம்பிக்கிறேன், இனியாவது விழித்துக்கோள் என்று சொன்னீர்கள் அண்ணா, அதன் படிக்கும் நீங்களும் ஆரம்பித்தீர்கள். நான் எப்போது உஷாராக இருந்தாலும் அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை வீட்டில் சாமி கும்பிடும் அன்று காலையில் தேவையில்லாத கனவு வந்து ஸ்கலிதம் வருகிறது, என்ன செய்வது? அமாவாசை கிருத்திகை பௌர்ணமி இந்த நாட்கள்ல 3 மணிக்கு அலாரம் வச்சிருங்க. மற்ற நாள்லாம் அலாரம் வைக்காம நீங்க படுக்கலாம், ஆனா இந்த நாட்கள்ல பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சு நீங்க வெளியில போய் வாக்கிங்காச்சு போயிருங்க சரியா. ஏன்னா உங்களுக்கு தெரியுதுல்ல இந்த கோள்கள் சஞ்சாரங்கள்ல உங்களுடைய உடல் அதிகமா பாதிக்கப்படுது அப்படிங்கும் போது இந்த நாட்கள்ல பிரம்ம முகூர்த்தத்துல தூங்கிட்டு இருக்காது, அந்த நேரத்துல ஆற்றல் விரயம் ஆகிட்டு இருக்கும் ஆச்சுங்களா. அப்போ எந்திரிச்சுக்கோங்க, விழிப்படைஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். விந்து ஜெயம் பயிற்சி செய்யுங்க, அப்பவே செஞ்சு செய்யறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு செய்யுங்க. அச்சா வாழ்க வளமுடன். காலையில் ஆண் உறுப்பு விரைப்பாக இருக்க என்ன செய்யலாம்? ஆகுனை துரிய சக்கரங்களை நீங்க தீட்சை வாங்கியிருந்தீங்கன்னா தவம் பண்ணுங்க, விந்து ஜெயம் பயிற்சி பண்ணிட்டு தவம் பண்ணுங்க. உங்களுடைய ஆற்றலை உங்களுடைய காதலியிடம் அர்ப்பணிச்சிருங்க, உங்களுடைய மனைவியிடம் அர்ப்பணிச்சிருங்க, உங்களுடைய தாயிடம் அர்ப்பணிச்சிருங்க, உங்களுடைய வாழையிடம் அர்ப்பணிச்சிருங்க, உங்களுடைய சக்தியிடம் அர்ப்பணிச்சிருங்க, உங்களுடைய எல்லாம் உள்ள பராசக்தி மேலை துவாரங்கள்ல அர்ப்பணிச்சிருங்க. நீங்க மேல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கீழே எல்லாம் சரியா போயிடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அது பகலில் ஒரு நாள் வேலை செய்யும் இடத்தில் பெண் மற்றும் வயது முறிந்த பெண் பார்க்கும் போது அரிஜஸ் அதிகமாக வந்தது. உடனே 9 பொசிஷன் விந்து ஜெயம் பயிற்சி பண்ணேன். உடனே எனக்கு நார்மலாக இருந்ததுன்னா சும்மா இருக்கும் போது எந்த ஆசை கவலை இருந்ததில்லை, ஆனால் வெளியே செல்லும் போது அவரை போல் மாற வேண்டும் என்று தோன்றுகிறது, இவரை போல் மாற வேண்டும் என்று தோன்றுகிறது, என்ன செய்யலாம்? கம்பாரிசன் வெற்றுங்க சரியா.
கம்பேர் பண்ணாதீங்க. இவங்க இப்படி அவங்க இப்படி அவங்க அப்படி வந்திருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம கிடையாது, புரிஞ்சுதுங்களா? அவங்க அப்படி இருக்கிற காரணம் அவங்களோட எத்தனாயிரம் கோடி தலைமுறையின் அடுத்து பிறப்பு அடுத்து பிறப்பு அடுத்து பிறப்புல வந்து சேர்ந்தாங்களோ அவங்கள போய் நம்ம கணக்கு நம்ம இப்ப இந்த சனத்துல இதெல்லாம் ஜட்ஜ் பண்ண முடியுமா? அது எவ்வளவு முட்டாள்தனமாயிடும். நம்மளும் அப்படிதான், நம்ம எத்தனையோ கஷ்டங்களே, நம்ம தாத்தாவுக்கு பட்ட கஷ்டம் என்ன, நம்ம முன்னோர்கள் பாட்டை முப்பாட்டை எத்தனையும் தாண்டி 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 இப்ப வந்து இப்படி உட்காந்துக்கிற பேசிட்டு இருக்கிறோம், பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் இப்படித்தான் இருக்கிறோம். ஆனா இத எப்படி நம்ம வந்து கம்பேர் பண்ணி பண்ணி அந்த மாதிரி இந்த மாதிரி யோசிக்க முடியும்? கம்பேர் பண்றதெல்லாம் விட்டுருங்க. நீங்க இப்படி இருக்கிறது இறைவனின் அருள். இறைவன் நம்ம எவ்வளவோ புண்ணியங்கள் பண்ணதுனாலதான் நம்ம வந்து மனுஷனா வந்திருக்கிறோம், அது ஆன்மகனா வந்திருக்கிறோம், அதுவும் பிரம்மசரியத்தை பத்தி தெரிஞ்சிருக்கிறோம், இவ்வளவு தெளிவா எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறோம். அப்போ இதை பயன்படுத்தி கொண்டு நம்ம நமக்குள்ள நிலை பெற ஆரம்பிச்சிடலாம். நமக்குள்ளதான் எல்லாமே இருக்கு, சரிங்களா? நமக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. வெளி உலகத்துல நம்ம பாக்குற விஷயங்கள் எல்லாம், வெளியில நீங்க யாரை பாக்குறீங்க? உங்களைதான் நீங்க பாக்குறீங்க. வெளியில நீங்க பாக்குறது உங்களை மட்டும்தான், வேற வெளியில இருக்கிற விஷயம் இல்ல. நீங்க யார பாக்குறீங்க? நீங்க பாக்குற போது நீங்க தான் அதா மாதிரி அதை பார்த்து உங்க மேல நீங்களே ஆசைப்படுறீங்க. தன்னை கண்டே தான்மயங்கும் தடுமாற்றம் தான் ஜெகன்மாயே, சரிங்களா? நீங்க உள்ளுக்குள்ள எனர்ஜி இருக்கும் போது நீங்க ஒருத்தருப்பா ஒரு பெண்ணை பாத்தீங்கன்னா அவ்வளவு அட்ஜஸ்ட் வரும். அதே எனர்ஜி சுத்தமா இல்லைன்னா அந்த மாதிரி பெண்ணை பார்த்தாலே தலை குனிஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க. எல்லாம் நம்ம பாக்குற பார்வையும் நமக்குள்ள இருந்து நம்ம நம்மளுடைய ஆற்றல் அங்க போனாது. நீங்க ரோட்ல போறீங்க, நீங்க எதை பாக்குறீங்களோ அதுதான் தெரியுது. நீங்க பாக்காத விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருதான், நீங்களா அதான் மாறாத வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்களா அதான் மாறி பார்த்துட்டு ஆசைப்பட்டு உங்க ஆற்றலை மறுபடியும் மறுபடியும் விரயம் செய்யாதீங்க, சரியா? வாழ்க வளமுடன். மங்க் மோடில் இருக்கிறேன், ஹீலர்ஸ் மோட் பயிற்சிக்கு மாறுவது எப்படி மாறுவது? அன்பான சகோதரர்களே, எல்லோரிடமும் நான் பணிவா கேட்டுக்கிற விஷயம், கிளாசிக் மாடர்ன் யோகிக் இந்த எந்த மோட்ல இருந்தாலும் எல்லோருமே ஹீலர்ஸ் மோடுக்கு மாறிக்கோங்க. மாறிக்கொள்வதற்கான சிறப்பு கட்டணம் வந்து பாத்தீங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இமெயில தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா நம்மனால ஹீலர்ஸ் மோடு செலிபசி ட்ரைனிங் ப்ரோக்ராம் அந்த ஒரு ப்ரோக்ராம் ஹீலர்ஸ் மோடுக்கு மேலதான் அப்டேட்ஸ் பண்ண முடியும், எதுவுமே பண்ண முடியும். இடையில ஏற்கனவே ஸ்டேஜ் பை ஸ்டேஜா போட்டு வச்சதுனால பழைய வீடியோக்களை அதுக்குள்ள நம்ம ஆட் பண்ணவும் முடியல, சேஞ்ச் பண்றதுக்கும் வழி இல்லாம இருக்கு. அதனால எல்லா பயிற்சிகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஒரே பயிற்சியாக ஹீலர்ஸ் மோட் பயிற்சியாக மாறியாச்சு. எல்லோரும் அதுக்கு மாறிக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி எனக்கு கேள்விகள் வந்துட்டே இருக்கு. ஒரு கிளாசிக்ல இருப்பாரு அண்ணா, அதுக்கு மாத்தணும் அண்ணா, இதுக்கு மாத்தணும், இதுக்கு மாத்தணும், இதுக்கே அளவா இருக்கு. ஒரு ப்ரோக்ராம் தான், விருப்பமுக்கிறவங்க கலந்துக்கோங்க அப்படிங்கிற அளவுல இப்ப மாத்தியாச்சு. celibacy.in/training அதுக்குள்ள வந்துருங்க. கம்ப்ளீட்டா வெந்துஜெயம் பயிற்சியில இருந்து அனைத்து தவ முறைகள்ல இருந்து எல்லா விஷயங்களையும் ஒரே பேக்கேஜா ஒரே ஒரே முறை கலந்து கொண்டு வாழ்க்கை முழுவதும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி மாத்தியாச்சு. சோ நீங்க அதுல பாருங்க, celibacy.in/trainingல வந்து பாருங்க. டவுட் இருந்தா என்னோட இமெயிலுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சகோதரர் கேட்டிருக்காரு, முத்திரை பதித்தல் எல்லாம் வல்ல இறை ஆற்றல் அருளால் உடல் நல்ல உடல் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் நல்ல வாழ்க்கை துணை மெய்ஞானம் பெற்று மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக வாழ்வேன் என்று சொல்கிறேன். இது சரியான வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, எல்லாம் வல்ல இறையருள் கருணையினால் நல்ல உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் நல்ல வாழ்க்கை துணை அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க சேத்தனம்ங்கிற அவசியம் இல்லை, சரிங்களா? ஏன்னா நீங்க அப்ப தேடிட்டே இருப்பீங்க, அப்புறம் வெளி உலகத்துல தேடிட்டே இருப்பீங்க, அப்புறம் நிக்காது அந்த தேடல், நிக்காது. இப்ப தேடல் நீங்க நின்று நீங்க உங்க சுயத்துல நிலைக்கும் போது உங்களுக்கு தானாவே நல்லது கெட்டதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்க அந்த சிந்தனையை நீங்க எவ்வளவு புகுத்தாதீங்க, சரியா? வாழ்க்கைக்கு துணையா வர்றவங்க அம்மாவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம். ஆனா நீங்க இதுல பூத்தி சொல்றது முக்கியமான ரீசன் பெண்ணாகத்தான் இருக்கு, ஆச்சுங்க? இப்படிதானே இருக்கு, இல்லையா? நம்ம எது துணைங்கிறது நல்ல வாழ்க்கை துணை இறைவன் மட்டும்தான், சரிங்களா? நான் இறைவனை தவிர வேற யாருமே துணை இல்லை, துணையே கிடையாது. வாழ்க்கை துணைன்னா எவனைத்தான் கூப்பிடுறோம், புரியுதா? யமன் நல்ல யமனை எனக்கு வந்து சேரணும்னு நீங்க விரும்புறீங்க, ஆச்சா? அப்ப நீங்க நல்ல யமன் உங்க கூட வந்து வாழணும்னு விரும்பும் போது அங்க அங்க நீங்க முன்னாடி சொல்ற நல்ல உடல் நலம் நீளாயுள் நரிசனம் எல்லாமே அடிவிட்டு போயிருந்தே, ஆச்சுங்களா? நீங்க ஒண்ணு கேக்குறீங்கன்னா என்ன விட்டுருங்க, ஆச்சுங்களா? விட்டுருங்க, தானா வரும், தானா அமையும் போது பாத்துக்கலாம். நிறை செல்வம் சொல்றீங்களா, அது கூட சேர்ந்து வந்துடும், சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்க வந்து ஒரு பக்கம் யமனையும் கூப்பிட்டு இன்னொரு பக்கம் வாழணும்னு சொன்னீங்கன்னா கான்ட்ரடிக்ஷனா இருக்கல, யோசிச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, ஏன்னா நானும் இந்த மாதிரி தான் முதல்ல சொன்னேன், ஆச்சுங்களா? ரொம்ப புத்திசாலித்தனமா இதையெல்லாம் சொல்லிதான் சிக்கி சீரழிஞ்சு 10 வருஷம் வாழ்க்கையே வந்து போராட்ட களமாகி எவ்வளவு விஷயங்களை தாண்ட வேண்டியதா இருந்தது. அதனால வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ஈசனையிலுமே அர்ப்பணிச்சிடலாம், இறைவனே தான் வாழ்க்கை துணையா நினைச்சுக்கலாம்ங்கிறது சிறப்பு, ஆச்சுங்களா? நீங்க மேலும் மேலும் வந்து மனதளவிலும் உடல் அளவிலும் பக்குவம் அடையிறதுக்கு நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். இல்லைன்னா ஏங்கி போயிருவீங்க, ஏங்கி தேடிட்டே இருப்பீங்க, ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். உங்களுடைய மொத்த ஆற்றலுமே அந்த அந்த சிற்றின்பு பெண்ணு தேடுறதுலயே போயிட்டு இருக்கப்பறம், சரிங்களா? அதெல்லாம் தவறு, ஆச்சுங்களா? சோ முத்திரை பதித்தல் சொல்லும் போது உஷாரா சொல்லுங்க, நல்ல வாழ்க்கை துணை வேணும் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் தேடாதீங்க. நீங்க உங்களை தவிர வேற யாருமே உங்களுக்கு துணை இல்லை,
உங்ககிட்ட நிறைய பழங்கள் இருந்து அதை பறிச்சு சாப்பிடறதுக்கு வேணும், சுத்தி ஆட்கள் வருவாங்க நிறைய. ஸோ நீங்க நீங்களே வலிமை அடையுங்களேன், அப்புறம் பாத்துக்கலாம், வரும்போது பாத்துக்கலாம், கரெக்டா? இல்லை, வாழ்க வளமுடன். அடுத்தது நெற்றி பொட்டில் கவனம் வைத்து எல்லா செயல்களும் செய்ய முடியுமா? 24 மணி நேரமும் நெற்றி பொட்டில் கவனம் வைக்க முடியுமா? எப்படி செய்வது? வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நீங்க பிரம்மசரி நாட்கள் அதிகரிக்கும் போது நீங்கள் கவனம் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. தானாகவே நெற்றி பொற்றில் இறைவன் துடிச்சு கொண்டே இருப்பாரு, அதை நீங்க கவனிச்சீங்கன்னா போதும். புரிஞ்சுதா? இறைவனின் உணர்வு உங்களுக்கு வரும்போது நீங்க கவனிச்சீங்கன்னா, இப்ப நான் பேசும்போது எனக்கு இங்க துடிச்சிட்டு இருக்குன்னு வைங்களேன், நான் இங்க ஏதோ கவனிச்சுட்டு இப்படியே பேசிட்டு இருக்கேன், புறக்கணிக்காம இருந்தா சரி, சரிங்களா? அப்போ பிரம்மசரிய நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க விந்துஜெயம் பயிற்சி தொடர்ந்து முறையான வழிகள்ல 4 திசைகளை நோக்கி 12 பொசிஷன்ஸ், ஃபெயிலர்ஸ் மோட் சொல்லிட்டு இருக்கேன், 12 பொசிஷன்ஸ்லயும் 4 திசைகளையும் நோக்கியும் 4 எல்லா பொசிஷன்ஸும் நீங்க செஞ்சுட்டு இருக்கும் போது நீங்க உடம்ப எந்த திசையில வளைச்சாலும், எந்த திசையில நின்னாலும், எங்க பார்த்தாலும் இந்த இந்த பூமியினுடைய இந்த கிராவிட்டியை மீறி நம்முடைய உயிராற்றல் மேல வந்து நமக்கு இங்க துடிப்பு இருந்துட்டே இருக்கும். அப்போ நமக்கு வந்து உயிரணுக்கள் அதிகமா இருக்கும்போது தானாகவே அங்க உணர்வு வரும், உணர்வு இருந்துட்டே இருக்கும். அப்போ ஒருவேளை அந்த உணர்வு வரும்போது அங்க கவனிச்சுட்டு நம்ம கடமைகள் செஞ்சுட்டே இருக்கலாம். உணர்வு வரலைன்னா கட்டாயப்படுத்தணுங்கிறது இல்லை, சரிங்களா? ஆனா என்ன பண்ணணும், விந்துஜெய பயிற்சி மட்டும் விடாம செஞ்சுட்டே இருக்கணும். விளக்குல எண்ணெய் இருந்துச்சுன்னா தீபம் தானாவே எரிஞ்சுட்டே இருக்கும், ஆச்சுங்களா? எண்ணெய் குறைவாக இருந்துச்சுன்னா விரைவில் அணைஞ்சிரும், மறுபடியும் எண்ணெய் சேரும்போது மறுபடியும் தீபம் ஏற்றுவோம், அந்த மாதிரி நடக்கும். ஸோ எண்ணெய் நிறைய வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வழிமுறைகள் தான் நம்ம பிரம்மசரியமாக எஜுகேஷனாக இந்த சேலஞ்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு 3 மண்டல பிரம்மசரிய நாட்கள் கடக்கும் போது இது இயல்பா மாறிடும். நீங்க கட்டாயப்படுத்தி எதுவுமே செய்யணுங்கிறது இல்லை. ஆக்னே துரிய சக்கரங்கள் இயல்பாகவே அது எரியும், இயல்பாகவே உணர்வு கெட்டும், இயல்பாகவே உங்களுக்கு வரும். அதுக்கு முக்கியமான ரீசன் நமக்குள்ள எண்ணெய் இருக்கும். பிரம்மசரி நாட்கள் இன்க்ரீஸ் ஆகும், அது இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும்போது அது தானாகவே அப்படியே தான் இருக்கும். அப்ப என்னன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா ஆகனை துரிய உணர்வு இருந்துட்டே இருக்கும், நீங்க வந்து அதுகளை கவனிக்கிறீங்களா இல்ல சின்ன சின்ன இன்பங்களை நோக்கி மனசு திருப்பிட்டு அங்க கவனிக்கிறீங்களான்னு இருக்கும். அப்பதான் நீங்க முடிவு எடுக்கணும். இந்த பக்கம் ஈசன், இந்த பக்கம் மத்த எல்லாம் இருக்கு, நீங்க ஈசன் கவனிக்கிறீங்களா சிற்றின்பங்களுக்கு சிற்றின்பங்களை கவனிக்கிறீங்களான்னு இருக்கும். அப்போ உறுதியான முடிவு எடுத்து ஆகனை துரியத்திலேயே கவனம் வச்சுட்டு இருக்கணும், சரிங்களா? அப்புறம் மற்ற கடமைகளையும் செஞ்சுட்டே தான். வாழ்க வளமுடன். ஆனா பெரிய குழப்பத்தில் இருக்கின்றேன், சரியான தீர்வு சொல்லுங்க. எனக்கு 38 வயசு, அன்மேரிடு, வேலைக்கு சென்று 2 வருஷம் ஆகிறது. ஐ லெஃப்ட் ஜாப் டியூ டு நைட் ஷிப்ட். எனக்கு சிறு வயது முதல் விந்து வெளியேறி நரம்பு தளர்ச்சி உள்ளது. அதற்கு வைத்தியம் பார்க்க கூட மணி இருப்பது இல்லை. ஐ ஹாவ் லெஸ் சேவிங்ஸ். மெடிசன் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ்க்காக நான் எகைன் ஜாப் சர்ச் பண்ணேன். ஐ காட் 2 ஆஃபர்ஸ். ஒன் இஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒரு 35,000 ரூபாய் சேலரி. ஆனால் மாலை 6:30 முதல் அதிகாலை 3:30 வரை வேலை இருக்கிறது. அதர் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், சென்னை போகணும், சேம் சேலரி. முதல் 5 மாதங்கள் டே ஷிப்ட் இருக்கும், அடுத்தது வந்து நைட் ஷிப்ட் இருக்குமாம். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்தால் பணம் சேர்த்து வைக்க இயலும், சில செலவுகளுக்கும் மருத்துவத்திற்கும் உதவும். ஒரு வருடம் வேலை செய்து நின்று விடலாம் என்று தோன்றுகிறது. மற்றொன்று சென்னை சென்று முதல் 6 மாதங்கள் பகல் ஷிப்டில் வேலை செய்து மருந்து சாப்பிட குணமாகும் வாய்ப்பு இருக்குமே தவிர என்று தோன்றுகிறது, இருக்குமே என்றும் தோன்றுகிறது. ஆனால் சென்னையில் வேலையில் பணம் மிச்சமாகாது, இதில் நான் எதை தேர்ந்தெடுப்பது என்று கூறுங்கள். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா நீங்க வீட்டிலே இருப்பீங்க, எனக்கு அதுதான் சரியானு தோணும், நீங்க வீட்டிலே இருப்பீங்க. அப்போ மாலை 6 மணி நம் சகோதரர் ஏற்கனவே இருக்காங்க, நம்ம நைட் ஷிப்ட் செஞ்சுட்டு இருக்காங்க, சகோதரர் சொல்லியிருக்காரு. ஆனா நைட் ஷிப்ட் செய்யும் போது அர்ஜஸ்ட் எல்லாம் அதிகமா வர ஆரம்பிக்கும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கான கஷ்டங்கள் இருக்கும், பிரம்மசரியத்துல நிலைக்கிறதுக்கான கஷ்டம் இருக்கும். ஆனால் மாலை 6 மணி 7 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சு 3 மணி வரைக்கும் ரொம்ப கான்சென்ட்ரேஷனா வேலையில் மட்டும் கவனம் செலுத்திட்டு 3 மணிக்கு நீங்க உறங்குனீங்கன்னா தூக்கம் தெளியும் வரை தூங்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்க கூடாது. வீட்டுல இருக்கீங்கல்ல, உங்க சொந்த வீடு தானே, அங்க வீட்டுல இருள் சூழலும் அளவுக்கு அடைச்சிடணும் எல்லா இடத்தையும் தூங்குறது சொல்றேன், சரிங்களா? வெளிச்சமே இருக்கக்கூடாது, வெளிச்சம் சுத்தமா இல்லாம கம்ப்ளீட் க்ளோஸ்டுல நீங்க உடலா தானாக தூங்கி எழும்பும் வரை உறங்கி எழுந்து, சரிங்களா? அப்புறம் பயிற்சிகள் எல்லாம் நீங்க அது தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் செஞ்ச போதும். தூங்கி எந்திரிச்ச பின்னாடி பயிற்சிகளை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு திரும்பவும் நீங்க கடமை செய்யலாம். இது நீங்க இருக்கிற இடத்துலயே அமைதியாக ஓய்வாக செஞ்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது தயவு செஞ்சு நீண்ட நாள் இந்த மாதிரி செய்யாதீங்க, கொஞ்ச நாளைக்கு உங்கள் பொருளாதார நிலை சரியாகும் வரை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேல் மாறிக்கும். இந்த 35,000 சம்பளமேட்டு போக வேண்டியது இல்லை, அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிட்டு சாதாரணமான கம்மி சம்பளமாக இருந்தாலும்
ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வேலை அப்படிங்கிற அளவில் ஒரு 10 மணி நேரத்துக்குள்ள பகலில் வேலை செய்யற மாதிரி நீங்க பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. நீங்க சென்னைக்கெல்லாம் போய் சீரழிஞ்சு சம்பாரிச்சு அங்கேயே செலவும் பண்ணி வருடங்கள் போயிட்டே இருக்கும். நானும் சென்னையில 5-6 வருஷம் இருந்து பார்த்தேன். ஒன்றும் முடியாது. சென்னையில கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால பணியில் இருந்தேன்னு வைங்களேன். அப்போ மாத சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு 60,000 வரை வந்துச்சு. அந்த 60,000 வந்து வாங்கும் போது கூட பயங்கரமா ரொம்ப நாளெல்லாம் செய்ய பிரியும் இல்லை. அந்த மாதிரியான ஒரு சூழல். ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி, ரொம்ப நாள் முன்னாடின்னு வைங்களேன். அப்போ வெளிநாட்டிலேருந்து வந்த உடனே வந்து நான் அந்த மாதிரி முயற்சி பண்ணி பார்த்தேன், ஒன்றும் செட் ஆகல. பயங்கர ப்ரெஷர் மட்டும்தான். நீங்க இருக்கிற இடத்துல இருந்து செய்யறீங்கன்னா நீங்க நாளைக்கே வேலைக்கு வேண்டான்ட்டாலும் ஒரு 2 மாசம் சம்பளம் வாங்கினாலும் அப்படியே நீங்க ரிலாக்ஸா அடுத்தது பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? நீங்க இருக்கிற இடத்துல இருந்துட்டே இந்த இரவு ஷிஃப்ட் செஞ்சுட்டு நீங்க நல்லா ஓய்வு எடுத்து ரெஸ்ட் எடுத்து உடலை குணமாக்கிக்கிறது மட்டும் இல்லாம அதே சமயத்துல நீங்க சுயமாக உங்க வீட்டுல இருந்தே செய்யற மாதிரி ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்களா ஒன்னு உருவாக்கிக்கொள்ள ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதுலேயே கவனம் செலுத்த முடியுமா பாருங்க. இல்லாத நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே பார்ட் டைமே ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமா பாருங்க. ஆச்சுங்களா? ஸோ அது பகல செய்யற மாதிரியான பார்ட் டைம் நீங்க கண்டுபிடிக்க முடியுமா பாருங்க. வேலை இடையில டைம் கிடைச்சிச்சுன்னா ஏதாச்சும் ஒன்னு உருவாக்குங்க, வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? ஆனா அதுக்கு நீங்க அமைதியும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். நீங்க எங்கேயோ போயிட்டு வேற இடத்துல போயிட்டு வாடகை கொடுத்துட்டு தங்கி சீரழிஞ்சிருவீங்க. அப்படி போக வேண்டாம். வாழ்க வளமுடன். ஆனா நான் இறைவன் வழியில் போயிட்டு இருக்கின்றேன், அவனே கதின்னு போயிட்டு இருக்கின்றேன். இறைவனை வைத்து சரண்டர் ஸ்டேஜ்ல எப்படி உலக விஷயத்தை ஹேண்டில் பண்ணணும்னு புரியுது அண்ணா. இந்த வெளி உலக விஷயம் மாயைன்னு தெரியுது அண்ணா. ஆனா இந்த வெளி உலக விஷயம் என்ன ரொம்ப பாதிக்குது. நானும் இறைவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹை வைப்ரேஷன்ல இருப்பேன். ஆனா இந்த உலக விஷயம் என்னை லோ வைப்ரேஷனுக்கு கொண்டு வந்துருது. ஏன்னா நம்மள மாதிரி கடவுளை நோக்கிய பாதையில போறவங்க கம்மியா இருக்காங்க வெளி உலகத்துல. இந்த உலக விஷயங்கள்ல ஓடுறவங்க அதிகம். அதனால நம்ம உண்மையை புரிஞ்சு கடவுளை நோக்கி போனாலும் இந்த உலக விஷயம் நம்மளை கீழே இழுத்து விட்டுருது. ஆனா நம்ம என்ன பண்றது? இதனால டிப்ரெஷன் வந்துருது. மனசு குழப்பத்துல எப்பயும் ஆன்மீக சிந்தனை தான் ஓடுது. மற்றவர்களுக்கு உதவி பண்ணலாம்ங்கிற எண்ணம் தான் ஓடுது. ஆனா உலக விஷயம் இழுத்து கீழே தள்ளுது. தினமும் இதே போராட்டமா போயிட்டு இருக்கு. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. வெளி உலகம் அப்படிங்கறது இப்படிதான் ஓடிட்டு இருக்கு, வேகமா ஓடிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? ஆன்மீக சிந்தனைன்னு சொல்லிட்டு ஆன்மீகத்துலதான் இருக்கோம். ஆனா நம்ம அவங்களுக்குள்ள குறுக்க குறுக்க போயிட்டு வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆச்சுங்களா? உலகத்துல வேகமா சாவை நோக்கி ஓடிட்டு இருக்கிறவங்க அவங்க பாக்கல ஓடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லதும் தெரியல கெட்டதும் தெரியல, ஜங்கு 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 கூச்சு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா நம்ம உஷாரா இருக்கணும்னு நினைக்கிறோம், அமைதியை ஒதுக்கி நின்றுட்டு இருக்கிறோம், ஓடுற ஓட்டம் ஓட்டுங்கிற. ஆனா இந்த உலகத்துக்குள்ளே போயிட்டு வரோம். அப்ப நம்ம தான் பத்திரமா போகணும். கார்ல அவன் பாக்கல ரோட்ல போறவன் போயிட்டே இருப்பான். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஒதுங்கிட்டோம். ஒதுங்கி நின்று திரு அந்த பக்கம் ரோடு கிராஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. போகும்போது பதறிட்டே போக வேண்டியதா இருக்கு, பார்த்து பார்த்து வர வேண்டியதா இருக்கு. கரெக்ட் தானே? ஸோ நீங்க புரிஞ்சுக்கோங்க, வெளி உலகம் இப்படிதான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளி உலகத்துல இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வேண்டாம். சரிங்களா? திருமூலர் அப்படிதான் சொல்லுவாரு, யோகிகள் 5 புலன்கள் வழியாக இன்பம் வேண்டாம்னு முடிவெடுத்துட்டதுக்கு அப்புறம் ஈட்டும் இடம் சென்று இகழல் உற்றாரே அப்படிம்பார். ஆச்சுங்களா? நம்ம எங்கேயுமே வேண்டாம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இந்த காசு பின்னாடியும் பல்வேறு விஷயங்கள் பின்னாடி ஓடிட்டு இருக்கிற உலகத்துக்குள்ள பூந்து வெளியில வரும்போது நமக்கு அது பொருந்தாது. ஆச்சுங்களா? நம்மளுடைய வைப்ரேஷன் என்ன அலைச்சூழல் வேகம் ரொம்ப குறைவா இருக்கும். வெளி உலகத்துடைய என்ன அலைச்சூழல் வேகம் வித்தியாசமா இருக்கும். நியாய தர்மம் எதுக்குமே கட்டுப்படாம போயிட்டு இருக்கும். ஆனா அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம வந்து அதனால பாதிப்பு அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எது நடந்தாலும் ஈசன் பாதத்தில் சரண்டர் பண்ணிட வேண்டியதான். சரி, அதையும் ஈசனிடம் சரண்டர் பண்ணிட வேண்டியதான். இன்ப துன்ப எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த வருத்தம் வருது இல்லையா, அது இறைவனிடமே அர்ப்பணிச்சிட வேண்டியதான். நம்ம மனசை எம்டியில் அதை எடுத்து சிந்திக்க வேண்டாம். சொல்றது ஈஸி, ஆனா அது நீங்க பழக்கத்துக்கு கொண்டு வர நார்மலைஸ் ஆகும். சரிங்களா? ஒரு விஷயம் வருது, ஒரு பாதிப்பு வருது, அந்த பாதிப்பை நீங்க மறுபடியும் அதை எடுத்து யோசிச்சு அதை நீங்க உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காது. அதை அப்படியே ஆத்துல ஒரு குப்பை போயிட்டு இருக்குது, ஆத்துல போயிட்டு இருக்கிற குப்பைய அப்படியே விட்டுருங்க. வெளி உலகம் இப்படிதான் இருக்கு, இப்படிதான் இருக்கும். காசுக்காக எதுக்காக எல்லாமே இப்படி மாறி தான் இருக்கு. அப்போ அதன் போக்கில விட்டுருங்க. நீங்க போய் குறுக்கால் நின்றுட்டு அதை அப்படியே தாங்காதீங்க. அழுகுகளும் குப்பைகளும் பிணங்களும் கூட போகத்தான் செய்யும். ஆனா நம்ம போய் அந்த குப்பையை அப்படியே எடுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. வெளி உலகத்துக்கு போறோம்னா தண்ணிக்குள்ள இறங்கிட்டு வரோம். அந்த அந்த பொருந்தாத உணர்வு இருந்தாலுமே போறோம், பாக்குறோம், அப்படியே வந்துடுறோம். ஆனா அந்த குப்பைகளை எதையும் வீட்டுக்கு எடுத்துட்டு வராம மனசுல போட்டுட்டு வராம அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. அது போட்டு விட்டுருங்க. அப்படியே உலகம் இப்படிதான்,
இதுக்குள்ளதான் ஒரு சேத்துக்குள்ள இருந்துதான் ஒரு செந்தாமரை முளைக்குது. கோடான கோடி மக்களுக்குள்ள இருந்துதான் இந்த மாதிரி சில ஆயிரம் பிரம்மஸ்ரீ யோகிகள் வெளியில் வருவாங்க. அப்போ நமக்கு வந்து சில அந்த உலக விஷயத்தை பார்த்து நம்ம ஏன் யோசிக்கணும், சிந்தனைக்கே எடுக்க வேண்டாமே. யூடியூபே இருக்கு, எவ்வளவோ பேர் வந்து தப்பு தப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் போடுவாங்க. இப்ப நம்ம அதையெல்லாம் எடுத்து பாக்கெட்லயே போட முடியும். அவங்கள அந்த அந்த அழுக்கு போகுது, அந்த 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 மனநிலை போறாங்க, போகட்டும், நம்ம என்ன பண்ண முடியும் சரிங்களா? அதெல்லாம் போறதுக்கு போயிட்டே தான் இருக்கும், அதுக்காக நம்ம எதையும் நினைக்க வேண்டியதில்லை. அது மாதிரிதான் நீங்க எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க. வாழ்க வளமுடன். தியானம் செய்யும் போது நோ ஃபேப்ல இருந்தா 100% ஒர்க் ஆகுதுன்னா எப்படி என்ன? வாழ்க வளமுடன். நீங்க வந்து பிரம்மசரியத்துல இருக்கிறீங்க அப்படின்னா, நோ ஃபேப்ல இருக்கீங்க அப்படின்னா, விந்து ஜெயம் பயிற்சி விந்து சக்தியை காப்பாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா சக்தி உங்ககிட்ட இருக்கு. அப்புறம் தியானம் பண்றீங்கன்னா சிவமும் உங்ககிட்ட வந்துருச்சு, எம்டினஸ் ஆகையில. அப்போ வான்காந்த ஆற்றல் உங்களுக்குள்ள நிறைய ஆரம்பிக்கும், உங்களை நோக்கி எல்லா விஷயங்களும் வர ஆரம்பிச்சு, தானாகவே நல்லது நடக்க ஆரம்பிச்சு. ஆனா நீங்க அமைதியில் இருக்கீங்க, உங்களுடைய பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல இருக்கீங்க, நல்ல விஷயங்கள் தானா நடக்க ஆரம்பிக்கும். நல்ல விஷயங்கள் தானா நடக்கணுங்கிற எண்ணம் கூட அங்க இல்லை, ஏன்னா நீங்க அங்க தியானத்துல இருக்கீங்க. அச்சா, ஆனா நடக்கும், நல்ல விஷயங்கள் தானா நடக்கும். சக்தியும் சிவமும் எங்க இருக்கோ அங்க வந்து காந்தம் வந்து சேர்ந்துரும், முருகர் வந்து சேர்ந்துருவாரு ஆச்சுங்களா. அதனால நீங்க வந்து சக்தியாக விந்து சக்தியையும் காப்பாத்திட்டு சிவமாக தவத்தையும் செஞ்சுட்டு அமைதியாக உங்கள் கடமைகளை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வர வேண்டியவை தானாக வரும். நீங்க எடுக்க வேண்டியது எடுத்துக்கலாம், விட வேண்டியது விட்டுறலாம், உங்க கையில இருக்கும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது ரிசீவ் தி, ஓகே சகோதரர் கேட்டிருக்காரு, நைட் ஃபால்ல தண்ணீரா மட்டும் வருது, ஸ்பெர்ம் ஸ்டோன்னு வரலன்னா என்ன காரணம்? நீங்க மோஸ்ட்லி விந்துஜயம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கலாம். விந்துஜயம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது ஆற்றலை நம்ம டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணிடுறதுனால அங்க வந்து பெரும்பாலும் கழிவுகளாகத்தான் வெளியேறும். நைட் ஃபால் சமயத்தை பெருசா ஒரி பண்ண வேண்டியதான், எக்ஸஸ் தேவையற்ற கழிவுகள் தான் வெளியேறுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது தெரியாம நைட் ஃபால் ஆயிடுச்சுங்கிறதுக்காக போயிட்டு திரும்பவும் வந்து லாஸ் பண்ணிட்டேன்ட்டு மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறேன்ட்டு ஆற்றல் வரையும் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். கண்டினியூவா கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. நைட் ஃபால் பத்தி ஒரி பண்ணாதீங்க. நீங்க நைட் ஃபால் ஆகுதுன்னா ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் ஒரி பண்ணணும், எதுக்குன்னா நம்மளுடைய ஆற்றலை சரியாக இன்னமும் டிரான்ஸ்மூட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு மட்டும் கவனம் வச்சுட்டு விந்துஜயம் பயிற்சியை நல்லா செஞ்சுட்டு தவங்களை ஆழ்ந்து செஞ்சுட்டு யோக பயிற்சிகளை நல்லா செஞ்சுட்டு உறுதியா வாங்க, அவ்வளவுதான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இன்னைக்கு நான் ஒரு கதை ஒன்று சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. சிவபெருமான் வந்து ஒரு ரொம்ப 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 கஷ்டப்பட்டு எல்லாரும் சேர்ந்து சதீ தேவியை சிவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. முதல்ல நார்மல் கதை சொல்லிடுறேன், அடுத்து சூட்சமமான கதைக்கு வந்துடலாம். சதீ தேவியை வந்து சிவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. சிவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச உடனே என்ன ஆயிருது அப்படின்னா, அந்த சதீ தேவியின் சிவனின் மாமனாருக்கு சிவனை பிடிக்கவே இல்லை. ஏன்னா சிவன் எப்படி இருக்காரு அப்படின்னு அவர் பாக்குறாரு ஆச்சுங்களா. சதீ தேவியினுடைய, அதாவது சதீ தேவியினுடைய தந்தைக்கு வந்து சிவனை பிடிக்கல. இன்னும் மகாராமாக மிக பிரபஞ்சத்துக்கு பிரஜைகளுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிற நானு என்னுடைய பொண்ண போயிட்டு எந்த ஆசையுமே இல்லாம எதுவுமே பற்றே இல்லாம வெறும் ஒண்ணும் இல்லாத எதை பத்தியுமே நினைக்காம ஒரு எம்டியா சுத்திட்டு இருக்கிற சுடுகாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சிவனுக்கு கொடுத்துட்டனேங்கிற ஒரு வருத்தம் அவருக்குள்ள இருக்குது ஆச்சுங்களா. அப்ப ஆனா வந்து பிரஜாபதி அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய பெண் குழந்தைகள், நிறைய பெரிய ராஜாங்கம், பெரிய மக்கள் எல்லா பல அரு அவர் வந்து கூப்பிட்டாருன்னா விஷ்ணு வந்து நிப்பாரு, கூப்பிட்டாருன்னா பிரம்மா வந்து நிப்பாரு, ஆனா சிவன் வரமாட்டாரு. அதுக்கு சிவன் வந்து அவர் எப்பவுமே எம்டினஸ்ல அவரு சிவ நிலையில தவ நிலையில சுடுகாட்டுல எதுவுமே இல்லாம ஒரு அந்தகாரத்துலதான் அவர் இருப்பார். ஆனா மற்ற தெய்வங்கள் எல்லாம் அப்படி இல்லை, பிரஜாபதியோடே தான் இருப்பாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கையில எல்லாரும் சேர்ந்து சிவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சதிதேவி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கும். என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, சிவனை அவமதிக்கும் வேலையை இவரு தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாரு. அதே சமயத்துல சதீதேவி வந்து பாத்தீங்க அப்படின்னா தந்தையின் மீது ரொம்ப பாசமெல்லாம் இருக்கும். அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து தக்ஷன் வந்து பிரஜாபதி தக்ஷன் அவர் பேரு, அவர் வந்து யாகத்தை அறிவிப்பாரு. என்ன யாகம்னு கேட்டீங்கன்னா, எல்லா தெய்வங்களையும் அழைத்து ஒரு யாகம் பண்ண போறோம் அப்படின்ட்டு அமைப்பாரு. யாக குண்டமெல்லாம் வளர்த்திருப்பாரு. ஆனா சிவன் மேல இருக்கிற வெறுப்புனால சிவன் மட்டும் அங்க வரக்கூடாது, சிவன் இல்லைன்னா தான் இந்த யாகம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷாபதி பிரஜாபதியான சிவனின் மாமனார் வந்து ஒரு பெரிய யாகத்தை நடத்துவார். அந்த யாகத்துல விஷ்ணு பிரம்மா தேவர்கள் எல்லாரும் வந்துருவாங்க, சிவன் போக மாட்டார். அதை பார்த்துட்டு இப்ப சதி தேவிக்கு பயங்கர டென்ஷனா இருக்கும். சிவன் கிட்ட சொல்லுவாங்க, எங்க அப்பாவே இப்படி ஒன்று நடத்துறாரு, அதுவும் என்னுடைய கணவனையே விட்டுட்டு நடத்துறாரு, நான் போய் என் தந்தையை சமாதானம் பண்ணி உங்களை நான் கூப்பிட வைக்கிறேன், எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க அப்படின்னு வந்து சிவன் கிட்ட வந்து சதி தேவி கேக்குறாங்க. அப்போ சிவன் சொல்றாரு, வேண்டாம், மரியாதார் தலைவாசல் மிதிக்காதே போக வேண்டாம் அப்படின்னு சிவன் சொல்றாரு.
ஆனா வந்து அதையும் மீறி சதிதேவி என்னதான் இருந்தாலும் நான் வேற ஏதாச்சும் கூட விட்டுருவேன், உலகமே அங்க இருக்கும்போது நான் நான் நீங்க தனியா இருக்கீங்க, இந்த பக்கம் ஒட்டுமொத்த உலகமும் இருக்கு, நீங்க இங்க தனியா இருக்கீங்க, நம்மள வந்து இப்படி உலகம் புறக்கணிச்சிச்சு அப்படின்னா அந்த உலகத்துக்கும் நன்மை இல்லை, நமக்கு நாளைக்கு பிறக்க போற குழந்தைகளுக்கும் நன்மை இல்லை, நான் போய் எப்படியா சமாதானம் பண்றேன்ட்டு சதிதேவி வந்து பிரஜாபதியிடம் வந்து வந்துடுறாங்க, வந்து மன்றாடுறாங்க, ஏன் என்னோட வீட்டுக்காரர் அப்படி புறக்கணிச்சிங்க, என்னால நீங்க பண்ண விஷயத்தை ஏத்துக்க முடியல அப்படின்னு பல கேள்விகளை கேட்கறாங்க. ஆனா தக்ஷாபதி வந்து பிரஜாபதி அவர் எதுக்குமே ஒத்துக்கல, நான் வந்து சிவனை பகிஷ்காரம் பண்ணிட்டேன், அந்த ஒண்ணுமே இல்லாத அந்த அந்த கண்டவடிக்கு திட்டிட்டு அவனை நான் சேர்த்துக்க முடியாது, அவனை என்னால் புரிஞ்சுக்க முடியல, அவனால இங்க வச்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு கண்டவடிக்கு திட்டிடுறாரு. அதை பார்த்து கொண்டு சதிதேவினால் பொறுத்து கொள்ள முடியல, அந்த எந்த யாக குண்டம் நடத்திட்டு இருக்குதோ அதுக்குள்ளேயே குதிச்சிடுறாங்க, குதிச்சு அப்படியே கருகிடுறாங்க. சிவத்துக்கு சிவனுக்கு வந்து அதை பார்த்துட்டு பயங்கர கோபம், என்னதான் இருந்தாலும் மனைவி வந்து தந்தை இந்த மாதிரி எல்லாம் அவர் சொல்லும் போது மகளே வந்து நெருப்பு குண்டத்துல எரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா கடவுள்களும் எல்லாரும் பதறிடுறாங்க, இது என்ன இந்த மாதிரி இவ்வளவு பெரிய அனர்த்தம் நடந்திருக்கு, சிவனுடைய மனைவியே வந்து யாக குண்டத்துக்குள்ளேயே உளுந்து எரிஞ்சிட்டாங்க, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும், நீ சிவன் வந்தாருன்னா எல்லாமே நாசமாயிருமே அப்படின்னு எல்லாம் பயந்துட்டே இருக்கையில சிவன் வந்து அனுப்புறாரு, ருத்ரனை அனுப்புறாரு, அனுப்பி இது போல வந்து கோபம் வந்து சிவன் வந்து ருத்ரனா மாறி வந்து தக்ஷாபதியினுடைய கழுத்தை வெட்டிடுறாரு, வெட்டி வீசிடுறாரு. அடுத்தது எல்லாரும் சேர்ந்து சிவனிடம் வந்து மன்றாடி அப்புறம் சிவன் கிட்ட கேட்டு கெஞ்சி கேட்டு கடைசியில வந்து சிவன் ஒரு செம்மறியாட்டு தலை எடுத்து மாமனார் கழுத்துல வச்சு விட்டுட்டு வந்துருவார், அவர் பாட்டுக்கு போயிடுவாருன்னு வைங்களேன். இது ஒரு கதை, இது வந்து திரைப்படங்கள்ல நாடகங்கள்ல எல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இது வெளியில நடக்கிற கதை இல்லை, நம் உடலில் நடக்கும் கதை, ஒரு சூட்சமமான நம் உடலில் நடக்கும் கதை, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிரஜாபதி அப்படிங்கிறது நம்ம தான் சரிங்களா, பிரஜாபதி அப்படிங்கிறது நம்முடைய நான் அப்படிங்கிற அகங்காரம் சரிங்களா, நம்முடைய உயிரணுக்கள் தான் வந்து பிரஜைகள் சரிங்களா, நம்ம இன்னும் உணவு உயிரணுக்களா மாறிட்டு இருக்குது இல்லைங்களா, அதுதான் நம்முடைய பிரஜைகள். அப்போ நம்முடைய உயிரணுக்கள் சிவம் அப்படிங்கிறது எம்டினஸ் மனம் தூய்மையான நிலையில் இருக்கிறது. நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம என்னைக்காச்சும் உட்காந்து தவம் பண்ணும்போது அந்த எம்டினஸ்ல இருக்கணும் போர் அடிக்குதுன்றோம் ஆச்சுங்களா, எம்டினஸ்ல இருக்கும்போது போர் அடிக்குது, அதுல என்ன இருக்குது, தவம் பண்றதுல என்ன இருக்குது அப்படின்ட்டு சிவனை புறக்கணிக்கிறோம், நான் அப்படிங்கிற அகங்காரத்தோட சிவனை புறக்கணிக்க ஆரம்பிச்சிடறோம். அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா பிரம்மசரிய நாட்கள் அதிகரிக்கும் போது என்ன ஆயிருது அப்படின்னா பயிற்சிகள் எல்லாம் செஞ்சுட்டு பிரம்மசரி நாட்கள் எல்லாம் அதிகரிச்சு மனசு எம்டியா இருக்கும் போது சதிதேவி அப்படிங்கிற வீரணுக்கள் வாழையாக ஆகுனை துரிய சக்கரமாக உற்பத்தியாகி மேலை துவாரங்கள்ல வர ஆரம்பிக்கிறாங்க. பலரும் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் ஆகுனை உணர்வு கிடைக்குது, கொஞ்சம் துரிய உணர்வு கிடைக்குது, கொஞ்சம் அந்த டேஸ்ட் பாக்குறாங்க, அந்த அளவுல ஒரு தீட்சை வாங்கும் போது அங்க உணர்வு கிடைக்குது, சதிதேவியாக வாழையாக அந்த இடத்துல நமக்கு உணர்வு கிடைச்சிருக்கு. ஆனா நார்மலா இருக்கிற நான்கிற அந்த அகங்காரம் என்ன பண்ணிருது அப்படின்னா மூலாதார சக்கரத்துல இருக்கிற ஆற்றல சுவாதிஷ்டானத்துல பிரம்மா மணிப்பூரகத்துல விஷ்ணு இது போல தேவர்கள் எல்லோருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து இடுப்பு பகுதியில சேகரமாயிரும். இப்ப நான்கிற எண்ணம் வந்து இந்த பிரஜாபதி என்னவா இருப்பாரு, நிறைய குழந்தைகளை பெற்றுக்கணும், இன்பத்து பின்னாடி போகணும், இந்த ஒண்ணுமே இல்லாத இந்த சிவனை நான் மதிக்க மாட்டேன், சிவன் கிட்ட என்ன இருக்கு, சிவன் ஒரு ஒட்டாண்டி, சிவன் வந்து சுடுகாட்டு மாதிரி இருக்கு, மயானமாட்டு இருக்கு, ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கு, சிவனை பத்தி நினைச்சா சிவன் என்னத்துக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இந்த பிரஜாபதி வந்து இன்னும் உணவை எல்லாம் ஆற்றலை எல்லாம் கீழேயே விரயம் செய்யறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறார் ஆச்சுங்களா. வயிற்றுல ஒரு அனல் எழுதி குண்டம் எரிஞ்சிட்டு இருக்கும் போது அதில் உற்பத்தி ஆகிற எல்லா ஆற்றல்களையும் கீழ் நோக்கி விரய பாகத்திலேயே போயிட்டு இருக்கு, நம்முடைய உடல்ல நான்கிற அந்த உணர்வு வந்து நம்முடைய ஆற்றலை கீழ் நோக்கியே தள்ளிட்டு இருக்கு. இந்த மாதிரி போயிட்டு இருந்தா என்ன ஆகுதுன்னா சிவமும் சக்தியும் சிவன் வரமாட்டேன்றுவாரு ஆச்சுங்களா, வாழ்க்கையில் எல்லா துன்பத்தையும் நீ அனுபவின்னு அவர் கண்டுக்க மாட்டாரு, அவரு பயங்கர ஸ்ட்ரிக்ட். அடுத்தது சக்தி, நம்முடைய ஆகனை துரிய வாழையில் இருக்கிற அந்த தெய்வீக ஞானம் அப்படிங்கிற அந்த சக்தி வந்து போய் நான்கிற இது கூட போராடுது, நம்ம வந்து ஆன்மீகத்துல போகணும்ல, நம்ம வந்து நல்ல பாதையில போகணும்ல, பேரின்பத்தை நோக்கி போகணும்லன்னு போகுது. ஆனா நம்ம அதையும் மீறி அந்த நான்கிற அகங்காரம் தட்சன் பிரஜாபதியா இருக்கிற நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், அந்த ஆற்றல புறக்கணிச்சிடறோம், சக்தி புறக்கணிச்சுட்டே இருந்தா என்ன ஆயிருது, சக்தி அப்படிங்கிற ஆகுனை துணை சக்கர உணர்வே வராம அது வந்து நம்மளுடைய சிற்றின்பத்துக்காகவே உள்ள எரிஞ்சிருது, சக்தி மேல எழும்புறதுக்கான வாய்ப்பே இல்லாம பண்ணிடுறோம். அப்ப என்ன ஆகுது, ஈசனுக்கு வந்து ஈசன் நம்ம மேல வச்சிருக்கிற கருணை சுத்தமா போய் நம்ம நீ ஒரு செம்மறியாட்டை போலதான் ஆச்சுங்களா, பிரஜாபதியுடைய தலையை வெட்டி எரிஞ்சிட்டு உனக்கு எதுக்கு தலை, நீ தான் தலையே இல்லையே, நீ சக்தியே மேல வர்றதுக்கு விடலையே
அப்போ நீ தலையில்லாத முண்டம் தான் அப்படின்ட்டு, நீ ஒரு செம்மறியாடு போலவே ஒரு வாழ்க்கை வாழுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்மை புறக்கணிச்சிடுறாரு ஆச்சுங்களா. இது வந்து நம்முடைய உடலில் நடந்த விஷயம், நடக்கும் விஷயங்கள் தான் நம்ம சக்தியாகவும் வாழையாகவும் சிவனோடு கொண்டு போய் சேர்த்தணும் ஆச்சுங்களா. நம்முடைய உயிராற்றலை, உயிராற்றல்களை பிரஜாபதியாக இருக்கின்ற நம்ம தான் வந்து சக்தியையும் வாழையையும் எழுப்பி குண்டலினி பயிற்சிகள், மேலை துவாரங்கள், விந்துஜயம் பயிற்சிகள்லாம் செஞ்சு மேலெழுப்பி சிவனோடு ஐக்கியப்படுத்தி தவத்தில் அமர்ந்து நம்ம தான் நம்மளை மேம்படுத்தி வச்சுக்கணும். அதை விட்டுட்டு சிற்றின்பத்து பின்னாடி, மாலின் பின்னாடி, உயிரை உருவாக்குற விஷயத்திலையும் ஆற்றல் உற்பத்தி செஞ்சு இன்பத்து பின்னாடி போற விஷயத்திலையும் கவனம் செலுத்திட்டே இருந்தா முதலில் அழிவது, சக்தி வந்து அழிஞ்சிருவாங்க, ஆக்னேயதுரி உணர்வே வராது, இறை அருள் வராது, அடுத்ததாக ஈசனின் வெறுப்புக்கு பாத்திரமாயிருவோம், மனசு செங்கிரியாடு போல, அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அது இப்படி இது இப்படி, இந்த வேலை அந்த வேலை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, உழன்று 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 அமைதி இன்றி அமைதி போயிரும், நம்மளை விட்டு சிவம் போயிருவாரு. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கும், செம்மறியாடை நீங்க பாத்திருப்பீங்களா தெரியல, டிவியில ஏதாவது படங்கடம் இருந்தா கூட பாருங்க, நம்ம மூட்டு செம்மறியாடு வச்சிருந்தோம், ஒரு 40 ஆடு இருந்தது முதல்ல. இந்த செம்மறியாடு என்ன பண்ணுன்னா பட்டியல் இருக்கும், நைட்டெல்லாம் பஞ்செல்லாம் போட்டிருப்போம், நல்லா பச்சை மேய்ஞ்சிட்டு வந்திருக்கோம், நல்லா இருக்கும். ஆனா மறுநாள் அந்த ஆடு ஓட்டிட்டு போய் தோட்டம் தோட்டமா போய் மேய்ப்பாங்க, அவன் அந்த ஆடு அவங்க நேரத்திலேயே வந்துடும் அந்த ஆடு, ஏன்னா அதுகளுக்கெல்லாம் பெரிய தீவனமெல்லாம் அவங்க கட்டி வச்செல்லாம் போடுறது இல்லை. ஆனா அது 7 மணிக்கே அதுகள்லாம் பக்கத்து காட்டுல மேயறது, எங்கேயோ மேய்ஞ்சிட்டு இருக்கிறது இது பார்த்துருச்சுன்னா இங்க இருக்கிற 40 ஆடுகளும் ஒப்பாரிவிக்கும் ஆச்சுங்களா. நல்லா சாப்பிட்டுதான் படுத்திருக்குது, ஆனா எங்கேயோ ஒரு மூலையில அந்த ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்குதுன்னு இந்த 40 ஆடுகளும் மே நானும் போய் மேயணும் ஒப்பாரிவிக்காரு, ஒன்னும் பார்த்து ஒண்ணு கத்தும். ஒரு ஆட்டுக்கு ஒன்னு எச்சா கிடைச்சிருச்சுன்னா இன்னொரு ஆட்டுக்கு பொறுக்காது, அது பெத்த மகளா இருந்தாலும் சரி ஆச்சுங்களா. அது போல செம்மறி ஆடுகளா நீ வாழ கடவுள்ன்ட்டு சிவன் நம்மை விட்டு விலகிட்ட செம்மறி ஆடு போன்ற ஒரு வாழ்க்கை, பன்னிக்குட்டிகளை போல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியதாயிரும். எப்ப அந்த மாதிரி வாழ்க்கைக்கு போயிருவோம், இது போல சக்தியை புறக்கணிச்சு சிவத்தை புறக்கணிச்சு நமக்குள்ள இருக்கும் வாழையை புறக்கணிச்சிட்டா சிவம் நம்மிடம் வரமாட்டாரு அப்படிங்கிற ஆழ்ந்த பொருளை புரிஞ்சுக்கோங்க. மன உறுதியோடு பிரம்மசரீரத்துல நீங்க நிலைக்கும் போது உங்களிடம் சக்தி உருவாவால், சக்தி உங்களுக்குள் உருவாகும் போது சக்தி அருள் தரில் சத்தன் அருள் உண்டாம், சத்தன் அருள் தரில் சக்தி அருள் உண்டாம் அப்படின்னு திருமூலர் சொன்ன மாதிரி நமக்குள்ள இருக்கிற சக்தியும் சிவமும் சத்தியமா மாறும் ஆச்சுங்களா. சத்தியம்னாலே அதுதான், சக்தியும் ஓமும் சத்தியமா, நம் சத்தியமான மனிதராக நம்ம மாறணும் ஆச்சுங்களா. அதுக்கு பிரம்மசரியம் தான் துணையா இருக்கும். இன்பத்து பின்னாடி போயிட்டு விரயம் பண்ணிட்டு இருந்தா நம்ம செம்மறி ஆடுகளை மாறிடுவோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே, நாளைய தினம் 27வது நாள்ல சந்திக்கலாம். வீடியோ என்னை கொஞ்சம் பெருசாயிருச்சு, மன்னிக்கவும். வாழ்க வளமுடன். Thank you.